ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ பின்னணியத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து அநேக குளறுபடிகள் இருக்கிறதுனால அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா பொதுவா இப்போ கிறிஸ்துவை அறியாத குடும்பங்கள்ல இருந்து வந்துட்டா ஞான ஸ்நானத்தை குறிச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க அதை குறிச்சு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஞான ஸ்நானத்தை குறித்து கற்றுக் கொடுப்பது எளிதான காரியம். ஆனா ஒரு சிஎஸ்சி சபையிலிருந்து அல்லது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தகோஸ்து சபைக்குள்ள வரும்போது ஞான ஸ்நானம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக, சில நேரத்தில் அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. என்னன்னா நாங்க தான் சின்ன வயசுலேயே ஞான ஸ்நானம் எடுத்துட்டோமே, பிறகு எதுக்கு ஞான ஸ்நானம் இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். அதுக்கு பிறகு நமக்கு வழக்கமான செய்தியை நாம் கேட்கலாம். கவனிங்க, இந்த குழந்தை ஞான ஸ்நானம் என்பதற்கு வேதத்துல எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. வேதத்துல என்ன இல்லை, எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அப்படி ஆதாரங்களாக இன்றைக்கு இருக்கிற சபை, இன்றைக்கு இருக்கிற பிஷப்கள் சில காரியங்களை சொல்றாங்க. அவங்க பிரசங்கம் பண்ண செய்தியின் அடிப்படையில, அவங்களுடைய ஜெப புஸ்தகத்துல இருக்க காரியங்களின் அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இயேசு சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால சின்ன பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குழந்தை ஞானஸ்நானத்திற்கு அதை ஒரு ஆதார வசனமாக காட்டுகிறார்கள். அல்ல கவனிங்க, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலதான் அந்த வசனத்தை நம்ம தியானிச்சோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த யூத ரபிமார்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, அந்த ரபிமார்கிட்ட கொண்டு வருவாங்க. அப்படி இயேசுடத்துல அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப கூட்டம் மிகுதியானதுனால சீசர்கள் தடுத்தார்கள். உடனே இயேசு சொன்னாரு, என்ன செய்யாருங்க, தடுக்க வேண்டாம், சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டாம், தடை பண்ணாதுங்க அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல சிறு பிள்ளைகள் இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்கு, கொண்டு வரப்படுவதற்கு காரணம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு. ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு போதனுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த பிள்ளை என்ன செய்யறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்காக. அதுக்கு தான் கொண்டு வர சொன்னாரே தர, நான் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லல. பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், இயேசு எதுக்காக சொல்லல, பிள்ளைங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது சொல்லல. ஒண்ணு, ரெண்டாவது இந்த குழந்தை ஞான ஸ்நானத்துக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்துல சில குடும்பங்களாக ஞான ஸ்நானம் பெற்றார்கள்னு. ஒன்று கொர்நேலியின் குடும்பம், யாருடைய குடும்பம், கொர்நேலியுடைய குடும்பம். இரண்டாவது சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம், யாரு கூட குடும்பம், சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம். அடுத்தது மூணாவது லீதியாளுடைய குடும்பம், லீதியாளுடைய குடும்பம். அடுத்தது பதினாறாவது அதிகார சாரி பதினெட்டாவது அதிகாரத்துல ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்புவனுடைய குடும்பம். இப்படி நாலு குடும்பத்துல அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாங்க சொல்லியிருக்கு. என்ன குடும்பம், என்ன எடுத்தாங்கன்னு இருக்குது, யாரெல்லாம், கொர்நேலியின் குடும்பம், லீதியாளுடைய குடும்பம், சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம், அடுத்தது ஜெபாலய தலைவராகிய கிறிஸ்துவனுடைய குடும்பம். மறந்துட வேண்டாம், இந்த நாலு குடும்பத்திலையும் அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. ஒரு குடும்பம்னா பிள்ளைகள் இருப்பாங்க தானே அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். இருந்தார்கள் இல்ல பைபிள்ல, ஒரு குழந்தைன்னா என்ன, யார் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் என்ன கொடுத்திருக்குது, ஞானஸ்தானம் கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வலு இல்லாத ஒரு காரியத்தை உபதேசமா சொல்றாங்க. இப்போ எங்க வீட்டுல குழந்தை இல்லைய, எங்க வீட்டுல இருக்கிற, எங்க வீட்டுல என்ன இல்ல, இப்ப நாங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னா, அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள குழந்தை இருந்ததுன்னு அர்த்தமாகுமா? சில வீட்டுல இருக்கலாம், சில வீட்டுல என்ன செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்ப அதை நாம் ஒரு ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ இந்த நான்கு குடும்பத்தார் குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அப்படிங்கறதின் அடிப்படையில
இரண்டு தவறான உபதேசங்கள் இருக்கு. ரெண்டு தவறான உபதேசங்கள் இருக்கு. ஒண்ணு, அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, குடும்பமா ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதான் என்ன செய்யறாங்க, ஆதாரமா காட்டுறாங்க. குடும்ப ஞானஸ்தானம், ஹவுஸ் ஹோல்ட் சால்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு சம்பவங்களை மாத்திரம் மையமாக வைத்துக் கொண்டு நம்ம குடும்பமா எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதியில, இரண்டு வேத பகுதியில நல்ல தெளிவா சில காரியங்கள் இருக்கு. தெளிவா இருந்திருக்குது, சில காரியங்கள் இருக்கு. ரெண்டு வேத பகுதியில கொஞ்சம் தெளிவா இல்ல, மேலோட்டமா அது எழுதப்பட்டு போயிருக்கு. அப்ப நான் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, நல்ல தெளிவா இருக்கக்கூடிய ரெண்டு குடும்பங்கள் ஞானஸ்நானம் எடுத்த சம்பவத்தை உங்களுக்கு நான் இப்ப காட்டி கொடுக்க போறேன். அப்படி காட்டி கொடுக்கும் போது என்ன தெரிய போகுதுன்னா, அவங்க குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா எப்படி எடுத்தாங்க, பிள்ளைகளோடு எடுத்திருப்பாங்களா அல்லது வளர்ந்தவர்கள் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், வசனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில கண்டுகொள்ளலாம். உடைய வேதாகமத்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 அப்போஸ்தல 10:24 வசனத்திலிருந்து அந்த சம்பவம் இருக்குது. எல்லாம் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சில சில வசனங்களை மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா கவனிக்கலாம். 24 யார ஒருத்தர் வாசிங்க. இப்ப பேதுரு அப்படிங்கிற அப்போஸ்தலனை பார்க்க போறாங்க, அதுக்காக கொர்நேலியு ஒரு ஆயத்தம் பண்றான், தன்னுடைய குடும்பத்தையும் ஆயத்தம் பண்றான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய உறவின் முறையா, தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்கள் எல்லாரையும் கூட வர வச்சு யாரை இவங்க சந்திக்க போறாங்க, பேதுருவை சந்திக்க போறாங்க. இப்போ அந்த சம்பவத்துக்கான காரியங்கள் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்த கொர்நேலியு ஒரு பிரஜாதியான், அவன் யாரு, ஒரு பிரஜாதியான், ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா, அதே அதிகாரத்துல 44 வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், ஆமா, இப்போ கொர்நேலியு அவனோடு சேர்ந்த சொந்தக்காரங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டமா இருக்கிறாங்க. அப்போ பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அப்ப என்ன செய்யறாரு, பேதுரு பிரசங்கம் பண்றாரு. என்ன பண்ணார் அப்படிங்கறது மேல இருக்குது, நம்ம வரலாம். ஆனா அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் என்ன செஞ்சார், இப்ப நல்லா கவனிங்க. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள சின்னவங்க இருந்தாங்களா பெரியவங்களா இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த வசனத்தை கேட்டாங்க. அந்த வசனத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. கேட்ட பிறகு பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு மேல என்ன செய்யப்பட்டார், இறங்கினார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்களா, பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் பிரசாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரகடித்தார். அப்போ வந்திருந்த யூதர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, பிரசாதிகளுக்கு மத்தியில பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறாரா, அப்ப நம்ம மத்தியில நடக்கிற மாதிரியே இவங்களுக்கு என்ன செய்யுது நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படும் போது பேதுரு சொல்றாரு 47 வசனத்துல, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் என்று சொல்லி கட்டளையிட்டான். இப்ப ஞானஸ்தானம் எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா, முதல்ல பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் பண்ணதை அவங்க கேட்டாங்க, அதை விசுவாசிச்சாங்க, அவர்களுக்கு மேல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட உடனே இவங்களுக்கே ஆச்சரியம், பரிசுத்தாவியானவரே ஊற்றப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம் வசனத்தை கேட்டாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாரு, ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்போ இதுக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை.
இதுக்குள்ள யார் இருந்தாங்கன்னு. ஆமா, வசனத்தை கேட்டாங்க. இப்ப நம்ம குடும்பமா சர்ச்சுக்கு வந்திருக்கோம், இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், இப்ப நான் பிரசங்கம் பண்றத கேட்கிற உங்களுக்குள்ள இருக்கிற புரிந்து கொள்ளுதல், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? உட்கார்ந்து இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, கையில பைபிள் இருக்குது, ஆனா எல்லாரும் அந்த காரியங்களை கவனிச்சு கேட்கிறாங்களா, விசுவாசிக்கிறாங்களா அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ரெண்டாவது, அப்படி கேட்டவங்கள பரிசுத்தாவியானவர் என்ன செஞ்சாராம், நிரப்பினாராம். பரிசுத்தாவியானவர் யார நிரப்பினாருன்னு அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குன்னா, யாரு நிரப்பினாரு, அங்கே மேல் விட்டதில கூடி இருந்த 120 பேர் அவங்க என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. 10 இரவு பகல்கள் காத்திருந்து அவங்க வேத வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையுடைய தீவிரத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து விசுவாசிச்சு காத்திருக்கிற இந்த நேரத்துல தான் வசந்தாவியான அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டார். 120 பேருக்கு மத்தியில சின்ன பிள்ளைங்க இல்லைன்னா இந்த கொர்நகை வீட்டிலையும் யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அது பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம்னா, சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல அல்லது சபையில வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடப்பது போல சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே நடந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம். எதை பார்த்துதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, பரிசுத்தாவியானுடைய கிரியைகள். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, இதை குறிச்சு பின்ன கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போது இதே சம்பவத்தை பேதுரு பேசுறாரு. அங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15 அதிகாரம். இதை குறிச்சு எருசலேம் சபையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ பேதுரு பேச ஆரம்பிக்கிறார், 7 வசனத்துல இருந்து 9 வசனம் வரைக்கும். மிகுந்த தர்க்கம் உண்டான போது நல்ல கவனி, அவர் சொல்ற புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாக என்ன நினைச்சாரு, நான் சுவிசேஷ வசனத்தை அவங்களுக்கு சொல்வதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒன்னு, ரெண்டாவது, நீங்க சொல்ற காரியம் பாருங்க, நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன், அது மாத்திரம் இல்ல, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி கொடுத்தார், யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்ப பேதுரு அப்போஸ்தலனே அங்க கொர்நேலி இருக்கிறார், அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவருடைய உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உடனே எல்லாரையும் கொண்டு ஞானஸ்தானம் கூட்டிக்கலையோ இல்ல யோர்தான் நதிக்கோ கூட்டிட்டு போயிடல. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்தை இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடிக்கு செய்ய. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சும்மா அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு மட்டும் அங்க தூண்டல, அவர் என்ன செஞ்சாரா, உள்ள கிரியை செஞ்சாராம், இருதயத்தை என்ன செஞ்சாராம், சுத்தமாக்குறாராம். அவர் இருதயத்துக்குள்ள இயேசுவானவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழல் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். அப்படி உண்டாக்கின பிறகு நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசத்தையும் இல்லாதபடி செய்தார். இப்படி இருக்க நான் ஆசைப்படுறேன், நான் பண்ணும்போது அதை கேட்டு அவங்க விசுவாசிச்சு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க.
ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து அவருடைய இருதயத்தெல்லாம் சுத்தமாக்கி அவங்களை என்ன செஞ்சுட்டாரு, நிரப்பிட்டார். அவரே நிரப்பின பிறகு நான் என்ன செய்ய முடியும், அதனால ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். அப்போ இன்னைக்கு திருச்சபையில குழந்தை ஞானஸ்தானத்திற்கு சாதகமாக வைக்கப்படுகிற முதல் வாதம் தவறு என்பது நமக்கு நிரூபணமாக சரியா. அப்போ வசனத்தை பேசும்போது யார் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சுத்தமாக்குகிறாரோ, யாருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறாரோ அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்ற பிறகுதான் அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். இரண்டாவது, நான் லீதியாருடைய சம்பவம் சொன்னேன், ஆனா லீதியாவில் நமக்கு அது ரொம்ப தெளிவான வசனங்கள் இல்லை, அதனால அது 16 இருக்கு. அப்போ சிலர் 16 இருக்கு. நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போலாம், சிறைச்சாலைக்காரனுடைய சம்பவத்துல அதே 16. அப்போ சிலர் 16:31 வசனத்துல இருந்து பாருங்க. இப்ப பாருங்க, பவுலும் சீலாவும் சேர்ந்து பிலிப்பி அப்படிங்கிற பட்டணத்துல அவங்க சிறைச்சாலையில பேசுறாங்க. இங்கேயும் ஒரு சம்பவம் இருக்குது, அப்போ சில 2 நடந்தது போல. அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அது எங்க இருக்குது, 30 இருக்கு. அப்படி கேட்ட உடனேதான் அதற்கு பவுல் பதில் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது வீட்டார் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவீங்க. இப்போ இந்த வசனத்தை வச்சுட்டும் வீட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய ஒரு யூகம். ஆனா அதை தொடர்ந்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது, அதையும் பாருங்க. 32 வசனம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் எதை போதிச்சாங்க, வசனத்தை போதிச்சாங்க. அப்ப வசனத்தை போதிக்கும் போது என்ன நடந்துச்சா, மேலும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது, வசனத்தை சொன்னாங்க. வசனத்தை கேட்ட உடனே அந்த சிறைச்சாலைக்காரனும் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்களை கூட்டு போறாங்க. யார, பவுலையும் சீலாவையும் கூட்டிட்டு போய் அவனுடைய காயங்கள் எல்லாம் என்ன செய்றாங்களா, கழுவுனாங்களா. ஏ, நேற்று நீங்க தானப்ப அடிச்சீங்க, நீங்க அடிச்சுதான் அவனுக்கு காயம் வந்துச்சு ராத்திரியில, முந்தின ராத்திரியில காயப்படுத்தினவன் இப்பொழுது வசனத்தை கேட்ட உடனே இப்ப என்ன செய்யறான், காயத்தை கழுவுறான். கழுவுனா உடனே அவனும் அப்ப நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னா, வசனத்தை கேட்டாங்க, வசனத்தை நினைச்சாங்க, கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சது மாத்திரம் இல்ல, அது அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செஞ்சது. உடனே கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான், அந்த ரட்சிப்பினுடைய அந்த கனிகள் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, கால்களை கழுவ ஆரம்பிச்சுட்டான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிறைச்சாலைக்காரன் அந்த இடத்துல சிறைச்சாலை கைதியாக இருக்கக்கூடிய பவுலுடைய சீலாவுடைய கால்களை கழுவுவது என்பது எளிதான காரியமா? அந்த மாற்றத்தை யாரு கொடுத்திருந்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருந்தார். அப்போ வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்கிறார், இருதயத்தை சுத்தமாக்குகிறார், உள்ளே வாசம் பண்ணுவதற்கான காரியங்களை செய்கிறார், அவங்களை நிரப்புறார். எல்லாம் நடந்த உடனே அவங்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. உடனே என்ன செஞ்சாங்க, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ 4 வீட்டார் ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதிக்குள்ள 2 குடும்பத்தை குறிச்சு நமக்கு டீடைலா அங்க என்ன நடந்துச்சுன்னு எழுதப்படல, ஆனா 2 குடும்பங்களே என்ன நடந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தின் அடிப்படையில், யூகத்தின் படியில, எனதின்படி எழுதியிருக்கிற சம்பவத்தின் படி வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. பேதுருவா இருந்தாலும் பிரசங்கம் பண்றார், பவுலும் சீலாவுமா இருந்தாலும் பிரசங்கம் பண்றாங்க. அதை கேட்கிற கொர்நேலியுவா இருந்தாலும், அவனுடைய சொந்தக்காரர்களா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், அல்லது சிறைச்சாலைக்காரனா இருந்தாலும், அவனுடைய சிநேகிதர்களா இருந்தாலும், வசனத்தை கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்ச உடனே அங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பித்தார், அது வெளியே தெரிஞ்சது. கொர்நேலியு வீட்டுல
லிட்டரலா வெளியே தெரியல. அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரம்பின உடனே பல பல பாஷைகள் பேசினாங்க. ஆனா அங்க அங்க அந்நிய பாஷைகளை பேசினதாக எழுதப்பட்டிருக்குது. ஆனா சிறைச்சாலைக்காரன் அந்நிய பாஷை பேசின மாதிரி சொல்லல. ஆனா இங்க என்ன எழுதிருக்குன்னா, அவன் ஒரு கனி நிறைந்த வாழ்வுக்கு சொந்தக்காரனா மாறிவிட்டான். உடனே காயங்கெழுத ஆரம்பிச்சுட்டான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறத பார்த்துட்டு உடனே இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க. சரி, இப்போ இதுல நம்ம என்ன நம்பலாம், யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க? இவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருக்குது, வசனத்தை விதைச்சாங்க, அதை விசுவாசித்தார்கள், பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து யாருடைய இருதயங்களை சுத்தமாக்கினாரோ அவர்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ இதுல எங்கேயுமே பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில இல்லை. அப்போ இன்னைக்கு சபைகள் கட்டமைத்திருக்கிற இரண்டாவது காரியம் வேதத்தின்படியானது அல்ல, வேதத்தின்படியானது அல்ல. ஆகவே உங்களுக்குள்ள தடுமாற்றம் அப்படிங்கிற காரியத்துக்கு இடம் இல்லாத வரைக்கும் நீங்க வசனத்தை கேட்டு என்னைக்கு விசுவாசிச்சு என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி அவர் மாஸ்டர் பண்ணி அதெல்லாம் நம்ம ரட்சிப்போம் சொல்றோம்ல, அதான் நம்ம என்ன செய்யறோம், ரட்சிப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் சொல்றோம். அது என்னைக்கு உங்களுக்கு நடக்குதோ அன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க, தொட்டி ரெடியா இருக்கு, தொட்டி ரெடியா இருக்கு, தண்ணியும் என்ன செய்யுது ரெடியா இருக்கு. நான் அது வரைக்கும் காதல் பண்ணேன், இன்னைக்கே வேண்டாலும் கொடுக்குறேன். ஆனா சிம்பிள், அவர் உங்கள் இருதயத்தை என்ன செஞ்சிருக்கணும், சுத்தமா. அப்போ இப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துக்கு முரண்பாடாக இன்னைக்கு சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன செய்யறாங்க, அவங்க குழந்தைக்கு கொடுக்கலாங்கிறாங்க. சரி, இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப முதல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்களுடைய ஊர்ல இருக்கிற சபைகள் எல்லாம் ஒரே ஒரு ஞானஸ்தான தொட்டி தான், எனது குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குது. ஏன்னா எனக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க, கொடுத்துருந்தாங்க. என்ன செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது இல்லையா, எட்டாவது நாள்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தை ஞானஸ்தானத்திற்கு சொல்லப்படுகிற இரண்டு காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். காலங்கள் கணக்க ஆரம்பிச்சது, இப்ப பெந்தகோஸ்து சபைகள் வளர ஆரம்பித்த உடனே இப்போ ஒரு ஞானஸ்தான தொட்டி இருந்த சபைகளுக்குள்ள இன்னொரு ஞானஸ்தான தொட்டியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு ஞானஸ்தான தொட்டி. அது எதுக்காக அப்படின்னா, யாராவது முழுகி எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிஎஸ் சபைக்குள்ளயும் இன்னொரு ஞானஸ்தானம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நல்ல கவனிங்க, முதலாவது சொன்ன காரியம் உண்மை என்றால், குழந்தை ஞானஸ்தானம் என்பது வேதத்தின்படியானது என்றால், இரண்டாவதை இந்த கமிட்டி தெரிந்து கொண்டதற்கு என்ன காரணம் சொல்லணுமா வேண்டாமா? ஒரு சத்தியம் இதுதான் கரெக்ட், இதுதான் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உறுதியாய் அறுதிட்டு தெரியுமானா, ஏன் இப்ப இன்னொரு ஞானஸ்தான தொட்டி கட்டினாங்க? அப்போ அவங்களுக்கே தெரியுது, என்ன தெரியுது, நம்ம ஆளுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ புரிஞ்சுட்டாங்க, இப்போ திருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா இந்த வயசான ஆட்கள் எல்லாம் கமிட்டியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆமா விட மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஏ உனக்கு வேணுமா, நான் கொடுத்துறேன் வா அப்படின்னு சொல்லி முழுக்கு ஞானஸ்தானத்துக்கும் ஒரு தொட்டி கட்டிட்டாங்க. சரி, இப்ப தொட்டி கட்டுனாங்களே, ஞானஸ்தானம் கொடுக்கிறவரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, தொட்டி கட்டியாச்சு, தண்ணி இருக்குது. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கிற பிஷப்பா இருக்கட்டும் ஆயரா இருக்கட்டும் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணுமா வேண்டாமா? பவுல் எடுத்திருந்தாரா, சீலா எடுத்திருந்தானா, வேது எடுத்திருந்தாரா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்கதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நம்ம ஆட்களுக்கு இப்ப என்ன தெரியுமா, அதாவது பேர் கிறிஸ்தவ சபைகளை பொறுத்த வரைக்கும் தங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு பிராங்கா, ஆமாயா தப்பு நடந்துச்சு திருத்திக் கொள்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. இப்ப என்னன்னா எல்லாரும் பெந்தகோஸ்து சபைக்கு போறாங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது, வா உனக்கு இங்கேயும் முக்கிய உண்டு. இப்ப சமீபத்துல ஒரு பிஷப் இப்படி பேசுறாரு, அவருடைய பிரசங்க என்கிட்ட வச்சிருக்கேன், ஆதாரமா நான் பேசுறேன்,
இன்னொரு மூணாவது ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கறாங்களா? அது என்னையா ஞானஸ்நானம்? அது மக்களை மோந்து ஊத்துறதா? அவர் சொல்றாரு, மூணு ஞானஸ்தானம் நம்முடைய திருச்சபை கொடுக்கிறது. ஒன்று குழந்தைகளுக்கான தெளிப்பு ஞானஸ்தானம், ரெண்டு மூலிகை ஞானஸ்தானம், மூன்று அது என்னது ஊத்தி கொடுக்கிற ஞானஸ்தானம். 2021 வருஷத்துல நடந்ததை பேசினத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நான் சொல்றேன், ஒரு சத்தியம் என்பது ஒன்னாதான் இருக்கணுமே தவிர அது என்ன செய்ய முடியாது, நிரலவே. அப்போ நம்ம இதுல திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் யாரையும் குற்றம் சொல்லல, ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. இப்ப வேதத்தை எல்லாத்துலயுமே நம்ம சரியா பர்ஃபெக்டா இருக்கிறோமா நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது ஆண்டவர் வேத வசனங்களை கற்றுத்தரும் போது நம்மளும் என்ன செய்கிறோம், திருத்திக் கொள்கிறோம். திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவையை தவிர, இல்ல நாம் பிடிச்ச மயிலுக்கு மூணு நாள் தான் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யாது, அதுதான் தப்பு. அப்போ இந்த தெளிவு எனக்குள்ள வந்த போது ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ஞானஸ்தானத்துக்கு என்ன செஞ்சேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஞானஸ்தானத்தை குறிச்சு தெளிவு வேணும், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு 2 மணிக்கு வாங்க, 3 மணி நேரம் கிளாஸ் இருக்குது, ஞானஸ்தானத்தை மட்டுமே குறிச்சு அதை குறிச்சு போச்சு. ஓகேவா? ஆனா இப்ப எது ஞானஸ்தானம் அல்ல என்பதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாரா? அல்லேலூயா. சரியா? அப்போ அந்த குழந்தை ஞானஸ்தானம் அல்லது குடும்ப ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி இந்த பாரம்பரியத்துக்குள்ள நீங்க கட்டப்பட்டு கிடக்காதீங்க. வசனத்தை கேளுங்க, விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கும் போது ஞானஸ்தானம் விடுங்க. அதுதான் தேவனோடு நாம் செய்து கொள்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா.